ஹாஸ்டல் டேஸ் தெலுங்கு ட்ரெய்லர் வந்து வெளியாக இருக்கு. அமேசான் பிரைம்ல வெளியாக போறது. அந்த ட்ரெய்லர் நம்முடைய காலேஜஸ்க்கு கூட்டிட்டு போதா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். இந்த ட்ரெய்லரை வந்து அடிக்கடி நீங்களும் வியூ பண்ணிங்கன்னா நீங்களும் ஏ லிஸ்ட்ல வந்துருவீங்க. ஏன்னா அதிகமா எனக்கு இந்த காலேஜ் டேஸ் அந்த சில படங்கள் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அழகான ஒரு ட்ரெய்லரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஹிந்தி மற்றும் தமிழ் பதிப்புகளை வெளியிட்டதுக்கு பிறகு பிரைம் வீடியோ வந்து வர இருக்கிற இந்த தெலுங்கு பதிப்பின் ட்ரெய்லரை வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஆக இந்த தெலுங்கு பதிப்பு எப்படி இருக்கு அப்படின்றத நாங்க பார்க்கலாம். டிவிஎஃப் தி வைரல் ஃபியரால் உருவாக்கப்பட்ட இந்த வெப்சீரிஸ் வந்து அஜய் புலா எழுதி ஆதித்யா மண்டேலா வந்து இயக்கி இருக்கிறாரு. இந்த தொடர்ல பாத்தீங்கன்னா தரகாஸ் மாத்துரு, அக்ஷய் லகுஷானி, மௌலி தனுஷ், அனன்யா ஹகுலா, ஐஸ்வர்யா லோகர்கள் மற்றும் ஜெயஹேத்ரி மகான் ஆகியோர் வந்து முக்கியமான வேடங்களை நடிச்சிருக்காங்க. பாக்குற எல்லாமே சூப்பரா தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. ஆக இந்த 2 நிமிஷத்துக்கு மேல ஓடுற இந்த ட்ரெய்லர்ல வந்து பாத்தீங்க சொன்னா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்க்குள்ள நாங்க போனா எப்படி இருக்கும், ஒரு இன்ஜினியரிங் காலேஜோட ஹாஸ்டல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சவங்களுக்கு இந்த படம் பார்க்கக்குள்ளே ஆஹா நாம பண்ற வேலை இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலை கண்டிப்பா உருவாக்கும். அதாவது அங்க 6 மாணவர்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு இடையில ஏற்படுற இன்னல்கள், அவங்களுக்கான அந்த ஐடென்டிட்டிக்கான ஒரு போராட்டங்கள் நடக்கும் இல்லையா, அந்த விஷயங்கள், அங்க நடக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், அங்க ஏற்படுற லவ், அதே போல அந்த காலேஜ்ல இருக்க லெக்சஸ்க்கு இடையில நடக்கிற சின்ன சின்ன மோதல்கள், அவங்க நமக்கு என்ன மாதிரியான சில படிப்பினையை தராங்க அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமான வாழ்க்கை முறையை வாழ்ற இந்த 6 பேருடைய ஒரு அழகான ஒரு காலேஜ் ஸ்டோரி தான் இந்த வந்து ஹாஸ்டல் டேஸ் அப்படின்னு கூட நாங்க சொல்லலாம். 5 தொடர்கள் கொண்ட இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவாக கல்லூரி டேஸ்ல வந்து இந்த பொறியியல் மாணவர்கள் இருக்காங்கல்ல, இன்ஜினியர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையோ, அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து சந்திக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கு, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் எப்படி மோதல் இருக்கு அப்படின்றதெல்லாம் ஒரு அரசி ஆராய்ஞ்சு விரிவாக தரக்கூடிய ஒரு ஹாஸ்டல் டேஸாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. அதாவது ஹாஸ்டல் டேஸ் கல்லூரியில வந்து ஒரு வாழ்க்கை ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவரோட சில ஏக்கங்களை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சூப்பரான லைஃப்லேருந்து இங்கே வந்து வேற ஒரு லைஃபை வந்து வாழக்கூடியதா இருக்கும். அந்த மாதிரி ஒரு 6 வகையான பேரோட 6 வகையான வாழ்க்கை முறையை ஒரு ஹாஸ்டல் டேஸ்க்குள்ள எப்படி எல்லாம் கொண்டு வராங்க அப்படின்றது ஒரு அழகா வந்து காட்டியிருக்க ஒரு ட்ரெய்லரா வந்து இந்த ட்ரெய்லர் இருக்கு. ட்ரெய்லரை பார்க்கக்குள்ள நிறைய விஷயங்கள் நமக்கு அப்படியே கண் முன்னாடி ஓடிட்டே இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு, உங்களுக்கும் கண்டிப்பா இருக்கும். என்னன்னு கேட்டா 4 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க இல்லையா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருவாங்க. சில எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்து அவங்க பேசுற அந்த ரகலையா இருக்கட்டும், அந்த ரேக்கிங் பண்ற டைம்ல அந்த பென்சிலுக்கு மேல ஒருத்தர் உட்காரக்குள்ள அவருடைய அந்த பார்வையா இருக்கட்டும், மத்தவங்க சிரிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கக்குள்ளவா நமக்கு இதெல்லாம் நடந்துச்சு இல்ல அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. அதே போல அங்க நடக்கிற அந்த லவ் ஸ்டோரி, தான் ஒருத்தர் லவ் பண்றவங்க இன்னொருத்தவங்க லவ் பண்றது, அவங்க ஏன் ஆள்னு சொல்லி சண்டைக்கு போறது, ஒரு டீமுக்கு வந்து ஒரு லீடர் இருப்பாங்க, அந்த லீடர் வந்து எப்படிலாம் இருப்பாங்க, ஸோ அவங்க வந்து ஒரு டுபாக்கு ஒரு லீடராக இருந்தால் எப்படி இருப்பாங்க, ஸோ ஃபன் பண்ணக்கூடிய ஒரு லீடராக இருந்தால் எப்படி இருப்பாங்க அப்படின்றத சூப்பராக அழகாக வந்து காட்டியிருக்காங்க. அதாவது ஒரு ஹாஸ்டல் ரூம் அப்படின்னு பார்த்தாலே அங்கே வந்து என்னென்ன மாதிரிலாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம், அப்புறம் ஒரு பர்த்டே பார்ட்டியோ ஏனி ஒரு பார்ட்டி அறிஞ்சிச்சுன்னா அந்த பார்ட்டி அவங்க செலிப்ரேட் பண்ணுற விஷயம் எப்படி இருக்கும், அப்புறம் அந்த ஹாஸ்டல்லேருந்து வந்து அந்த குப்பைகள்லாம் எப்படி அவங்க வெளியில் தூக்கி வீசுகிறாங்க, காலேஜில் கட் அடிச்சுட்டு வெளியில் எப்படி அவங்க வராங்க, அப்புறம் புதுசாக ஒருத்தர் ரூம்குள்ளே வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, அதே சேம் டைம் அவங்க அந்த டீமுக்குள்ள எப்படி சேர்றாங்க அப்படின்ற விஷயம், அப்புறம் காலேஜில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸில் நிறைய பேர் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க, அங்கே படிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து எப்படி இருப்பாங்க, ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகிறல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த அதை பார்க்கக்குள்ளே இருக்கு. ஏன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன் நம்ம பார்க்கக்குள்ள நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்குற ஒரு விஷயம் தான் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு விஷயத்த சொல்லணும், இங்கே வந்து பொண்ணுங்க வந்து தண்ணி அடிக்கிறாங்கப்பா அப்படின்ற ஒரு மாதிரி கூட காட்டியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த கல்ச்சரில் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிலாம் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த தான் இதில் காட்டியிருக்காங்க. அங்கே ஒரு லெக்சர் ஒரு டீச்சர் இருப்பாங்க கூட, பாரு வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, அவங்க கண்டிப்பாக இதில் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆக ரொம்ப நகைச்சுவையான ஒரு படமாகவும், அதே நேரம் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரொம்பவுமே நல்ல ஒரு விஷயத்த சொல்கிற ஒரு படமாகவும், ஒரு காலேஜ்னால் இப்படி தான் இருப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத யதார்த்தத்தோடு சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரு படமாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆக இந்த ஹாஸ்டல் டேஸ் பிரைம் வீடியோவில் வந்து வெளியாகுது, மறக்காமல் நீங்களும் பாருங்க. இந்த மாதிரி உங்க ஹாஸ்டல் டேஸ்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா அந்த ஃப்ரெண்ட் யாருங்கறத கூட கமெண்ட் பாக்ஸ்ல நீங்களும் சொல்லலாம். உங்க ஹாஸ்டல் டேஸ்ல மறக்க முடியாத சம்பவங்கள் இருந்தாலும் நீங்க அதையும் சொல்லலாம். கோலிவுட் தொடங்கி ஹாலிவுட் வரைக்கும் உடனுக்குடனான அனைத்து சினிமா செய்திகளையும் தெரிந்து கொள்ள சினிமாலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் Facebook, Twitter, Instagramல் ஃபாலோ பண்ணுங்க.